ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏடிஎஃப்எம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா வினோத சித்தம் இந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த படத்தோட ஜெனரோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி டிராமா இந்த படத்தோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஆரம்பத்தில் தம்பி அவை காமிக்கிறாரு அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து தான் 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 மட்டும்தான் தான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு ஸோ இவரோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இவர் சொல் பேச்சு கேட்குற மாதிரி தான் வச்சுருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள சுயமாக முடிவெடுக்க விடாமல் இவராக முடிவெடுத்தது தான் பழக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது சஜஷன் சொன்னால் கூட அதை கேட்டுக்க மாட்டார் இவராக சுயேட்சையாக முடிவெடுப்பார் அந்த மாதிரி கேரக்டர் தம்பிராமையா அவரோட வேலை காரணமாக வெளியூர் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பிராமையாவுக்கு நாளைக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாளாகவும் வருது ஸோ அவரோட பொண்டாட்டி பொண்ணெல்லாம் சொல்கிறாங்க அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி ராமையாகவும் வந்துட்டு நான் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்துடுறேமா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு டிரைவரை வண்டி எடுக்க சொல்கிறாரு டிரைவரும் வண்டி எடுக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சீட் பெல்ட் போட்டு சொல்கிறாரு ஆனால் தம்பி ராமையா வந்துட்டு எனக்கு தெரியும் நீ மூட்டை வண்டியை ஓட்டுறான்னு சொல்கிறார் உடனே அந்த டிரைவரும் வந்துட்டு அப்படியே அவரை போய் அங்கே ஊரில் போய் ட்ராப் பண்ணுறாரு அவரும் அங்கே கம்பெனியை விசிட் பண்ணிவிட்டு அங்கே கம்பெனியில் ஒருத்தர்கிட்ட வந்து ஃப்ளைட் புக்கு பண்ண சொல்லியிருப்பார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு புக் பண்ணுறதுக்கு பதிலாக நாளானிக்கு புக் பண்ணியிருப்பார் உடனே தம்பி வந்து வந்துட்டு திட்டுவார் யோ எனக்கு நாளைக்கு கல்யாணம் நாள் இல்லையா நீ என்னையா நாளைக்கு நைட்டு தான் புக்கே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவார் உடனே இருந்துட்டு சாரி சார் அப்படின்னு கேட்பார் ஐயோ எதுக்கையா சாரி சொல்கிறேன் என்னை டென்ஷன் பண்ணிருக்காது அப்படின்னு சொல்லி தம்பி ராமையா திட்டுறாரு உடனே அவர் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்லுவார் சார் நீங்கள் காரில் போனீங்கன்னா டக்குன்னு போயிடலாம் சார் அந்த ஈரங்காயம்லாம் எனக்கு தெரியும் நீ எனக்கு ஐடியா தராது அப்படின்னு சொல்லி தம்பிராமையா திட்டுறாரு உடனே வந்துட்டு சாரி சார் மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அவர் கெஞ்சிக்கிட்டே இருக்கார் இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு ஆனால் தம்பிராமையா சொல்கிறாரு இனிமேல் நீ இந்த தப்பே பண்ண முடியாது ஏன்னு சொல்லி தெரியுமா ஏன்னா இதுக்கு மேலே நீ வேலையிலே இருக்க போகிறது கிடையாது நீ விட்டு தூக்கி வச்சு இருக்க போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில் அனுப்பிச்சிட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா கார்லேயே கிளம்புறாரு காரில் போகும்போது திரும்ப அந்த டிரைவர் சொல்கிறாரு சீட் பெல்ட் போடுங்க சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு தம்பிராமையா வந்துட்டு எனக்கு தெரியும் நீ போடா அப்படின்னு சொல்கிறாரு தம்பி ராமையா வந்து காரில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க ஃபேமிலிக்கிட்டே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து அம்மா ரெண்டு பொண்ணு அப்புறம் ஒரு பையன்ட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே வீடியோ கால் பேசுகிறார் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அவன் திடீர்னு நடுவில் யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காரை திருப்புறான் காரை அந்த ரோட்டுக்கு நடுவில் இருந்த பேரிகேஜில் இடித்து தம்பிராமியாவுக்கு மண்டையெல்லாம் உடஞ்சி காது வழியாக ரத்தம் வருது அந்த டிரைவரும் அடிபடுது ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்தால் அவள் ஃபேமிலியை வந்து அலர்றாங்க அங்கே உடனே ஆம்புலன்ஸ் வந்து தம்பி அந்த டிரைவரையெல்லாம் தூக்கிட்டு போகுது தம்பி அங்கே கூட்டு போய் மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க ஆனால் தம்பிராமையா வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டார் தம்பிராமையா ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறாரு கண்ணு முழித்தோன்னையுமே அந்த இடமே ஃபுல்லாகவுமே இருட்டாக இருக்குது அந்த இடத்துல தம்பிராமையா மட்டும்தான் இருக்கார் ஆனால் தம்பிராமையா வந்து ரொம்பவுமே பயப்படுறாரு பயந்து அவர் கத்துறாரு ஏதாவது என்னை காப்பாற்றுங்க நான் எங்கே இருக்கேன் என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கார் அப்போ வந்து சமுத்திரகனி வந்து வராரு வந்து அவர் வந்து தம்பி ராமையாகிட்ட சொல்கிறாரு நீ செத்துட்ட நீ செத்து போனதுனால தான் இங்கே வந்திருக்க வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சமுத்திரகண்ணி வந்து அவர் கையை பிடிச்சி கூப்பிட்றாரு ஆனால் ராமையா இருந்துட்டு இல்லை நான் வர மாட்டேன் நான் வந்து ஏகப்பட்ட கனவுகள் என்கிட்ட இருக்குது நான் என் ஃபேமிலியை செட்டில் பண்ணும் அதுவும் இல்லாமல் எனக்கு அடுத்த வாரம் வந்து ஜிஎம் போஸ்ட்டு போடுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் எனக்கு இருக்குது அது எதையுமே முடிக்காமல் நான் வர்றதா அப்படின்னு சொல்லி தம்பிராமையா வந்து அந்த சமுத்திரக்கணிகிட்ட புலம்பிட்டு இருப்பான் உடனே வந்துட்டு சமுத்திரகனி வந்துட்டு இல்ல அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க நீங்க இல்லைனாலும் அந்த விஷயமெல்லாம் நடக்கும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனாலும் தம்பிராமையா ராமையா வரமாட்டேங்கிறாரு வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆமா நீ யாரு அப்படின்னு சமுந்திரகணியை பார்த்து கேட்குறாரு அதுக்கு சமுத்திரகனி கே சொல்கிறாரு நான் தான் நேரம் உன்கிட்ட இல்லை இல்லைன்னு சொல்லுவேன் அந்த நேரமே நான் தான் இப்போ உனக்கு நான் நேரம் கொடுக்குறேன் அந்த நேரம் வந்து உனக்கு எவ்வளோ வேணும்னு நீ கேளு அந்த மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன் ஃபேமிலியெல்லாம் நீ செட்டில் பண்ணுறதுக்கு உனக்கு எத்தனை நாள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே தம்பி ராமையாதுன்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சமுதிரக்கணி நினச்சிக்கிறாரு உன்னை கேட்டால் பார்த்தியா என்னை சொல்லணுண்டா அப்படின்னு சொல்லி அவரே அவரை கேட்டுக்கிறாரு உடனே இல்லை அவ்வளோவெலாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே தம்பி ராமையாக இருந்துட்டு பத்து வருஷம் கேட்குறாரு பத்து வருஷமெல்லாம் தர முடியாது மூணு மாதம் தர அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீ உன் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ நீ உன் உடம்புக்கே போ அப்படின்னு சொல்லி தம்பி ராமையாவும் அனுப்பிச்சு வச்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த மூணு மாதம் என்ன நடந்தது அப்படிங்குறதான் இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்